இந்த பாலினாமியல் கன்ஃபார்மாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஏபி என்னவா இருக்கணும், ஏபி வேல்யூஸ் என்ன, அதுதான் க்வெஸ்டின். நம்ம டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். கவுனிங்கும் உள்ளார் எழுதக்கூடியது அந்த பாலினாமியல்ல எப்படி இருக்கணும், ஒன்னா அசெண்டிங் பவர்ல இருக்கணும் அல்லது டிசெண்டிங் பவர்ல இருக்கணும். இதை பாருங்க, எக்ஸோட பவர்ல 4 விட ஒன்று கம்மி 3, அடுத்த டேர்ம் பாருங்க எக்ஸ் பவர் 3 விட ஒன்று கம்மி 2, எக்ஸ் பவர் 2 விட ஒன்று கம்மி 1, அப்போ எக்ஸோட பவர்ல 1, பவர்ல எது மாதிரினா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். டிசெண்டிங் பவர்ல இருக்குது, அதாவது எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1 கான்ஸ்டன்ட். இப்போ தாராளமாக தைரியமாக உள்ளார எடுத்து எழுதிக்கலாம். நம்ம கோஎஃபிசியன்ஸ் தான் எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் பவர் 4 கோஎஃபிசியன்ட் 9, எக்ஸ் கியூபோட கோஎஃபிசியன்ட் பிளஸ் 12, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிசியன்ட் பிளஸ் 28, எக்ஸோட கோஎஃபிசியன்ட் பிளஸ் ஏ, கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது பிளஸ் பி. என்ன பண்ணணும், கடைசியிலிருந்து ரெண்டு டேர்முக்கு அப்புறம் கமா கொடுக்கணும். பாருங்க, 1 2 ஒரு கமா, 1 2 ஒரு கமா. இப்போ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது 9, எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 × 1 1 லைனாக போகலாம், 2 × 2 4, 3 × 3 9. பாருங்க, ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரைக்கு 3 × 3 தான் காரணம். அப்போ ஒரு 3 இங்கே வெளியில், இன்னொரு 3 அங்கே மேலே. இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 3 9, ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை சைன் மாற்றிக்கலாம். அப்படி சைன் மாற்றினா தான் அந்த பிளஸ் 9 இந்த மைனஸ் 9 கேன்சல் ஆகும், அதுதான் காரணம். இதுக்கப்புறம் இந்த கமாலிருந்து அந்த கமா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேரை கீழே இறக்கணும். என்னது பிளஸ் 12 அல்லது 12 எல்லாம் ஒன்று தான். அதுக்கடுத்தது பிளஸ் 28 கீழே இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அங்கே மேலே போகணும். அங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2 மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணி இதுக்கு நேரா வெளியில் எழுதுவோம். கீழே இறக்கிட்டு மேலே போறோம், மேல என்ன இருக்குது 3, அதை எதால மல்டிப்ளை பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும், 2 × 2 3 6. இதுக்கு வெளியில் எழுதிக்கணும், கொஞ்சம் இட விட்டு எழுதிக்கணும். மல்டிபிளிகேஷன் ஓவர், 2 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இம்மிடியட்டா டிவைட் பண்ணணும். எதை எதால டிவைட் பண்ணணும், உள்ளார ஃபர்ஸ்டா இருக்கிறது 12 divided by வெளியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது 6. 12 6 டிவைட் பண்ணால் 6 3 கீழே ஒரு தடவை, மேலே 2 2 தான் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை இங்கே ஒரு தடவை கடைசியாக, அங்கே மேலே ஒரு தடவை கடைசியாக எழுதணும். 2 4 1 தான் பிளஸ், 2 4 1 தான் பிளஸ் 2, அங்கேயும் பிளஸ் 2. மேலே என்ன கடைசியாக எழுதணுமோ அந்த நம்பர் கூட இதை அத்தனையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். பிளஸ் 2 × 2 + 6 பிளஸ் 12, பிளஸ் 2 × 2 + 2 + 4. இப்போ இந்த சைன் மாற்றுமோ, பிளஸ் மைனஸாக மாறிடும், பிளஸ் மைனஸாக மாறிடும். பிளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல். என்றைக்குமே மாற்றின சைனுக்கு தான் முக்கியத்துவம். பிளஸ் 28 மைனஸ் 4, இந்த பிளஸ் பார்க்கக்கூடாது, மாற்றின சைனு தான் பார்த்துக்கோணும். பழைய சைனை மறந்துடணும். 28 4 போனால் 24 பிளஸ் 24. இதுக்கப்புறம் வழக்கம் போல் கீழே இருக்கணும், அடுத்த பேரை கீழே இருக்கணும். அது என்னது, பிளஸ் ஏ பிளஸ் பி. கீழே இறக்கிட்டு என்ன பண்ணுவோம், கீழே இறக்கிட்டு மேலே, கீழே மேலே. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நாம் வச்சுக்கோம். கீழே இறக்கிட்டு மேலே போகிறோம், மேலே போய் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேலே என்ன இருக்குதோ அத்தனையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 3 6, இங்கே இதுக்கு நேரம் தான் வெளியில் எழுதணும் 6. 2 × 2 4, அதாவது பிளஸ் 4. மல்டிப்ளிகேஷன் ஓவர். அதுக்கப்புறம் டிவிஷன், எதை எதால் டிவைட் பண்ணணும், உள்ளார ஃபஸ்ட்டாக இருக்கிறது 24 டிவைடட் பை வெளியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது 6. 6th டேபிளில் கீழே ஒரு தடவை, மேலே எத்தனை தடவை, 6th டேபிளில் 4 தடவை. 4 × 1 தான் பிளஸ் 4 × 1 தான். அந்த வந்த ஆன்சரை இங்கே வெளியில் கடைசியாக இருக்கா, மேலே கடைசியாக ஒரு தடவை எழுதணும். அதுக்கப்புறம் மேலே கடைசியாக என்ன எழுதணுமோ அதால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும்.
plus 4 into 6 plus 24 plus 4 into plus 4 plus 16 multiply பண்றோம் அப்ப 4 into 4 என்னது 16 8 னு தப்பு எழுதி வச்சிராதீங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் செகண்ட் கூட மல்டிப்ளை பண்ணி செகண்ட் எழுதிட்டேன் அதையே தேர்ட் கூட மல்டிப்ளை பண்ணி தேர்டா எழுத போறோம் பிளஸ் ஃபோர் இன்டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டீன் எல்லாம் என்ன பண்ணணும் சைன் மாற்றணும் பிளஸ் மைனஸாக மாறிடும் பிளஸ் மைனஸாக மாறிடும் பிளஸ் மைனஸாக மாறிடும் மாற்றணும் சைனுக்கு தான் அதாவது அந்த ப்ராக்கெட் கொடுக்குற சைனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் அதுவும் ஆக்சுவலாக ஜீரோ தான் என்ன காரணம் இந்த பாலினாமியல் எப்படிப்பட்டதாமா பர்ஃபெக்ட் ஸ்கொயராமா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா தான் இந்த ரிமைண்டர் என்ன வரும் ஜீரோ வரும் இப்போ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் நல்லா கவனிங்க இதை வச்சு நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோணும் கீழே ஆப்போசிட் சைன் மாற்றிருந்த எடுத்துக்கோணும் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அதே டெக்னிக் அங்கே ஃபாலோ பண்ணலாமா மேலே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோணும் ஏ கீழே ஆப்போசிட் சைனுக்கு மாற்றணும் என்னது மைனஸ் சிக்ஸ்டீன் என்ன வரும் ஜீரோ வரும் அதே மாதிரி அங்கே பிளஸ் பி அதாவது பி இங்கே ஆப்போசிட் சைனுக்கு மாற்றுறது மைனஸ் சிக்ஸ்டீன் ஆட் பண்ண என்ன வரும் ஜீரோ வரும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் மைனஸ் சிக்ஸ்டீன் அங்கே போச்சுன்னா பிளஸ் சிக்ஸ்டீன் விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு பிளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் அங்கே போனால் பிளஸ் சிக்ஸ்டீன் விச் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ரிவர்ஸில் போய் செக்கும் கூட பண்ணிக்கலாம் ஏக்கு பதிலாக சிக்ஸ்டீன் பாருங்கள் ஏக்கு பதிலாக சிக்ஸ்டீன் அப்போ பிளஸ் சிக்ஸ்டீன் இங்கே மாற்றணும் சைன் மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணால் ஜீரோ பிக்கு பதிலாக சிக்ஸ்டீன் அப்போ பிளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ரெண்டே ஆட் பண்ணால் ஜீரோ அப்போ ஏபி கரெக்டு இதுக்கப்புறம் எப்படி வேரியபிள் ஃபில் பண்ணோன்னு கவனிங்க முதல்ல உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணணும் உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா நமக்கு அந்த கொடுத்துருக்கிற க்வெஸ்டினே காப்பாற்றி விட்டுரும் பாருங்கள் நைனுக்கு பக்கத்தில் எக்ஸ் பவர் ஃபோர் டுவெல்லுக்கு பக்கத்தில் எக்ஸ் கியூப் டுவெண்ட்டி எயிட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பக்கத்தில் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது இப்போது எங்கே எக்ஸ் பவர் ஃபோர் ஃபில் பண்ணுமோ அதுக்கு கீழே பூரா எக்ஸ் பவர் ஃபோர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுவும் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கியூப் இங்கே அப்போ இதுக்கு நேராக கீழே கட்டம் பூரா எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபில் பண்ணோம் இது கீழே இருக்கிறது பூரா எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அது எக்ஸ் கீழே இருக்கிறது பூரா எக்ஸ் கான்ஸ்டன்ட் அடுத்தது மேலே ஃபில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக கவனிங்க இந்த உள்ளார பாருங்க என்றைக்குமே கான்ஸ்டன்ட்லேருந்து தான் மூவ் பண்ணணும் பாருங்கள் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் சொன்ன அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் டு லெஃப்டா லெஃப்ட் டு ரைட்டா நோ டவுட் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் டு லெஃப்ட் அதாவது அங்கேருந்து இங்கே வர்றோம் அப்போ அங்கேருந்து இங்கே வாங்க கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வெளியில் ஃபில் பண்ணுறப்போ கீழேருந்து மேலே போகணும் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா உள்ளார்ந்ததில் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கிருந்து இங்கே வந்துச்சு அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கிருந்து இங்கே வரணும் இது அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கிருந்து இங்கே வரணும் மேலே எப்படி ஃபில் பண்ணணும் கடைசி டேர்மை மறைச்சிக்கணும் ஏன்னா அங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது அங்கே கடைசி டேர்ம் மறைச்சிக்கணும் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் கடைசிலேருந்து வாங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கடைசிலேருந்து வாங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இதில் கடைசி டேர்ம் மறைச்சிக்கணும் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஃபில் பண்ணிக்கணும் இவ்வளோதான் காப்பி பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் ராம் மேக்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்